ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை செடி எப்படி நம்ம வீட்டில் செழிப்பாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் அது நர்சரியில் நாத்தாவும் வாங்கி வைக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு விதை கிடச்சிச்சின்னா அதன் மூலமாகவும் இந்த செடியை நம்ம உருவாக்கலாம். இதுக்கு மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா செம்மண் 2 பங்கும் மணல் 1 பங்கும் எடுத்து நம்ம அது கூட உரங்கள் கலந்து வச்சு வளர்த்தலாம். தண்ணீர் வந்து அதிகமாக இருக்காத படி நம்ம பார்த்துக்கணுங்க. அதிகமாக இதுக்கு தண்ணி தேவைப்படாது. உரங்கள் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கும் மண்புழு உரமும் போடலாம். இந்த மண்ணை வந்து நல்லா அடிக்கடி கிளறி விடணும், மண்ணை இறுகாத மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம வந்து கடையில் மீன் வாங்க போனோன்னா அந்த கழிவுகளை நம்ம கேட்டோம்னா அவங்க தருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இது. அந்த மீன் கழிவை வந்து நம்ம சுற்றி மண்ணை தூண்டிவிட்டு அதை நம்ம போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம். நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதில் நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி இந்த செடிக்கு ஊற்றுங்க. அதாவது நல்லா வளராமல் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து இலைகளில் வந்து ஒரு வெள்ளை புள்ளி புள்ளியாக வருங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நோய் வாய்ப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்து அதில் புளித்த மோர் கலந்து மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது சரியாயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கிளையை வந்து ஒடிச்சு விட்டுருங்க. கருவேப்பிலை செடியை வந்து நீங்கள் ஒடிச்சு விட தான் நிறைய பக்க கிளைகள் உருவாகும், புதுசு புதுசாக தளிர்கள் நிறைய கிடைக்குங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பட்டாம்பூச்சி வந்து முட்டை இது பார்த்தீங்கன்னா செங்காம்பு கருவேப்பிலை விட்டுருந்தோம். இல்லைனா நம்மளுக்கு காம்புலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது, சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்து நாற்று எடுத்து நட்டதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி புது நாற்று வரும், வேர்லேருந்து தனியாக முளையும். இதை வந்து நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் வேறு இடத்துல. கொஞ்சம் பெருசாக எடுக்கணுங்க, இல்லைன்னா செடி செத்து போயிடும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாலக்கீரையும் வெள்ளை கரிசலாங்கண்ணி உள்ள இருக்கு. பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரே பிரான்ச்சாக நம்ம விடக்கூடாது, ஒரு ஹாஃப்லேருந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டோம்னா நிறைய கிளைகள் வரும். பெருசாக இதில் ஒன்றும் நோய் தாக்குதல்னு இதில் வந்ததில்லைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.